சிகரத்தனை ஆனை முகத்தனை இந்தியின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல வார ராசி பலன்கள் பிப்ரவரி 26 முதல் மார்ச் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே, வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது, சுப பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லலாம். ஏன்னா அதிகபட்சமான கிரகங்கள், அதாவது சனி பகவான் 11 இடத்துல இருக்கார், ராசிநாதன் 10 இடத்துல இருக்கார், 2-7 உடைய சுக்கரன் 10 இடத்துல இருக்கார், குரு பார்வை நல்ல இடத்துல 5, 7, 9 பதிய போகுது. அதே நேரத்தில் ராகு பகவான் 12 அவரும் சுப பலன்களை வாரி வழங்க போகிறார். இப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் மிக மிக உன்னதமான சுபீட்சமான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ராசியில குரு பகவான் இருக்கிறார், அதாவது ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், தெளிவான ஒரு சிந்தனை சூழல் இருக்கும். ராசிய செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அதனால உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருப்பீங்க, ஒரு சம்பளம் வாங்காத ஒரு சில பொறுப்புல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு கௌரவமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு சிலர் பதவியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், அது வந்து அற்புதமான இடமாற்றம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக அமையும். ஏன்னா செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் இடமாற்றங்கள் வேலையில் இருக்கும், அது வந்து ரொம்ப அற்புதத்தை தரும். அதனால் நல்ல அனுகூல பலன்களை பெறப்போகிறீர்கள். ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதுவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும், இன்னும் பிற அரசு ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சாதிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய, உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. தனியார் துறையிலையும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பொற்காலம். இந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டிஸ், அதுபோல அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு அமைப்பு. மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் சனி இணைவு இருந்தால் இந்த தொழிலதிபர்களுக்கு அற்புதமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கும்னு சொல்லுவாங்க. அப்போது இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் குரு 9 இடத்தை பார்க்குறார். இருந்த போதிலும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஒரு தொழிலாளிக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்த போதிலும் அற்புதமான ஒரு லாபத்தையும் ஒரு சந்தோஷகரமான ஒரு சூழலை அந்த பணியாளர்களும் சரி தொழிலாளர்களும் சரி இல்லை முதலாளித்துவத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. அது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜெல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம். சுக்கரன் பாருங்க 10 இருக்கார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அரசு வங்கி, கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நகைக்கடை, துணிக்கடை போன்றவற்றில் பணிபுரிபவர்கள், மற்றபடி இந்த இடம் வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ராகு 12 இருந்து ராசியிலும்
குரு இருக்கிறதால வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பும் இந்த மேஷராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது உயர்க்கு கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக நீங்கள் சென்றாலும் சரி, மிக உன்னதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். என்ன ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, 12 ராகு இல்லை, அநியாயத்துக்கு பிஸி. சாப்பிட ஒரு உணவு உள்ள, அதாவது உறங்க கூட நேரம் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக கைகூடும் சொல்லியிருக்கோம், அல்லது ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மற்றபடி 8 இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். தந்தையால் உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் யோகமான ஒரு பலனை பெறப்போகிறீர்கள். ஆனால் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அரசியல்வாதிகள் கூட தங்கள் நிலை உயர பெறுவார்கள். நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2 ராசி கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் உங்களுக்கு 9 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10 இடத்து அதிபதி சனி, 10 ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீடு. 2 இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார், அதிகபட்சமாக கும்பத்தில் 5 மீனத்தில் 2 இருக்கிறார். 11 இடம் ராகு பகவான், 12 குரு பகவான், குரு பார்வை வேறு. ஸோ இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் மிக மிக அதிகபட்சமான சுப பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். நல்ல பலனையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப திருப்திகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. பாருங்க, உங்களுக்கு 4 இடத்தை குரு பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டம். செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கும் உன்னதமான ஒரு நிலை. இதையும் தாண்டி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. என்ன பூர்வீகத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும், குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் இதுதான் சந்தர்ப்பம். வெளிநாடு போகணும்னா தாராளமாக கிளம்புங்க, அற்புதமான ஒரு பலன்களை பெறப்போகிறீர்கள். மற்றபடி 7 இடத்து அதிபதி உச்ச நிலையில் 9 இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருந்த போதிலும் இந்த சனி பகவான் 7 இடத்தை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதத்தன்மை பாராட்டுவார்கள். கூட்டு தொழிலில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 8 இடம் குரு பார்வையில் இருப்பதால் மிக மிக உன்னதமான ஒரு காலகட்டம். ஏன்னா அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாயி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கும். எழுந்து நடமாட துவங்குவார்கள். மற்றபடி 7 இடத்துக்கு 2 இடம் 8 இடமாக இருந்ததாலும்
செவ்வாய் உச்சநிலையில் இருப்பதாலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று, அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அதில் ஒரு வருமானம் சந்தோஷம், அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றபடி கம்பெனிஸ் அதாவது இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் முதலாளித்துவம் எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம். கருத்து வேறுபாடு வரும் தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும். மற்றபடி பேச்சு அதை சரி பண்ணிப்பீங்க. மற்றபடி இப்போ வேலை வாய்ப்புகள் தொழிலாளிகளுக்கு சிறப்பாக அமையும், சம்பாத்தியம் கிடைக்கும், முதலாளிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், சினிமா கலைஞர்கள், சினிமாவில் தொலைக்காட்சி கலைஞர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சன்மானமும் நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ராகு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார். 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை செய்ய போகிறார். அதனால் குரு பகவான் 12 இருக்கிறதால அதை செலவு செய்ய போகிறீங்க. வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, திருமணம் அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூட வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் திருவாதிரை, அதாவது மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த புத பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது இடத்தில் 5 நாளும் 10வது இடத்தில் 2 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். ராகு பகவான் 10வது இடத்துல சூப்பர், 11வது இடத்துல அதை விட சூப்பர் குரு பகவான், 9வதுல சனி பகவான் சஞ்சாரம். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரமா என்றால் பாக்கியமான வாரம்னே சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொழங்கும், தொடாததெல்லாம் தொழங்கும், நினைத்த காரியம் கைகூடும், நினைக்காத காரியம் கூட வெற்றி பெறும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். பாக்கிய நிலைகளை பெறுகிறீர்கள். ஈஸிலி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது போல் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டாம், ஈஸியாக எல்லாமே கிடைக்கும். எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பார்கள். பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, அப்படி ஒரு அன்னோன்யம் இருக்கும். எந்த ஒரு அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். மற்றபடி 4 கேது இருக்குது, இது உண்மையிலேயே மைனஸ் தாங்க. தாயினுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த வாரம் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் வைக்கக்கூடிய ஒரு வாரம். அது மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனங்கள் கூட பழுதாகும். நீங்கள் அதை வச்சு சாதாரணமாக வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பழுதாகும், அதை வச்சு பழுப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, வண்டி வாகனங்களை வச்சு அவங்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் அப்புறம் பழுதாகக்கூடிய ஒரு நிலை, மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் படிக்கின்ற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய்க்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு கூட வரும். மற்றபடி 5வது இடம் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின்
ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு பொறுத்தவரையிலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. பூர்வீக சொத்தை பிரிச்சிக்காதமும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். ரேஸு, சீட்டாட்டம், லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் போன்ற ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு வைத்திருக்கும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எது இருக்கோ இல்லையோ அந்த மிதுன ராசிக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த வாரம். ஆனால் ஆறாம் இடத்தை சனி பார்க்கறதால தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆன போதிலும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரங்கள் பெருகும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூட்டு தொழில் நல்ல சிறப்பாக விளங்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலேயே அஞ்சுக்குடையவன் எட்டில் இருக்கார். அப்போது தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நல்ல ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா எட்டில் உட்காந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா சுக்கிரன். அப்போது வந்து காசு பணம் பொருளக்கூடிய, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு, தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனாலும் தொழில் சிறந்து விளங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். தொழிலாளர்கள், அதில் பணியாளர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களும் சந்தோஷமாக இயங்கக்கூடிய காலகட்டம். கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்குகிறது. பூமிக்கு அடியில், அதாவது நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு கூட இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை பார்க்க போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் யூஸ் பண்ணுற இடமும் சரி, எல்லோரும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அதை கடனை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சொந்த தொழிலில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அணுகுமுறை, மற்றவங்களால் எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரீயாக கலந்து பேசி நல்ல உத்தியோகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு. மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, நல்ல லாபமயம்தான் உங்களுக்கு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமான ஒரு லாபமயம், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி, சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. உங்களை பொறுத்தவரையிலையும் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குன்னு வருத்தப்படாதீங்க. மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குவதால் குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான்ற அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வார ஆரம்பத்தில் சந்திரன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எல்லாம் வந்து வந்து லாபமயம் அப்படின்னு சொல்லலாம், வெற்றி மயம்னு சொல்லலாம். மற்றபடி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். நல்ல பேறு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடே சந்தோஷமாக களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கிறது பிளஸ் தாங்க. மூணுல கேது இருக்கு, கொடுத்து வைக்கணும். ஆனால் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் ஒரு பாப கிரகம், அதுவும் கேது இருக்கான் இருக்குன்னு சொன்னால் நல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பொறுத்தவரையிலையும்
நாலாம் இடம் குரு பார்வை, ரொம்ப அமக்கல. வண்டி வாகனங்கள், விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், ஒரு சிலர் வீடு விற்க வாங்க அதில் முனைப்போடு இருப்பீங்க, அது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும், படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. அதாவது சொத்து பத்தில் நல்ல வருமானம் நல்லா வருது கடகராசிக்கு, என்னங்க அஷ்டமத்து சனி நடக்குது, நீங்கள் நல்ல வருமானம், ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார், வருமானத்தில் குறையில்லை. அப்போ நீங்கள் வந்து ஏதோ சொத்து பத்து வாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம், ஒரு சிலர் டூ வீலரோ ஃபோர் வீலரோ கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானம், சுகவாசியாக இருப்பீர்கள் கடகராசி அன்பர்கள். ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், ஆனால் அஞ்சாம் இடத்து அதிபதி ஏழில் உச்ச நிலையில் இருக்கிறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்க கல்வி முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்ப்பது, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த வாரம். உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சமாளிக்க போறீங்க. ஏன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடல் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் ஏதாவது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தாராளமாக முனைப்போடு செல்லலாம், நல்லதே நடக்கும். அது உயர்கல்விக்காக, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, நான் இதுக்கெல்லாம் போல ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போகிறேன் அப்படின்னா கூட அதுக்கு போனாலும் நீங்கள் சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு பயப்படுவீங்க, அதுக்கு ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா பரிகாரம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள்தார். இந்த சுலோகத்தை சொல்லிட்டு வாங்க, சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வருது தலைப்பாயோடு போகும். மற்றபடி பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, வாக்கு மேன்மை கண்டிப்பாக இருக்கும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, பெயிண்ட் பண்ணுவீங்க, இப்படி ஒரு ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் முதல் தர யோகாதிபதி, அவர் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று தன்னுடைய பத்தாம் வீட்டை பார்ப்பதால் இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம். சாதிப்பீங்க, நினைச்சதை உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும், ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாகத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்க போகிறது. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது பொற்காலமாகத்தான் விளங்குகிறது. மற்றபடி இந்த இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். செங்கல், மணல், ஜல்லி, ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கும் சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. சந்திராஷ்டம், அதாவது அஷ்டமத்து சனின்னு பயப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் சாதகமான ஒரு சூழல் இருப்பதால் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம், பூரம், உத்தரம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும், ஒரு பகை வீடான சனி பகவானோடு இணைந்து பகை வீட்டில் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை. குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும்
ரெண்டுக்குடைய புதன் ஏழில் இருக்கார், நல்லா இருக்கார், ஒன்றும் குறை இல்லை. நல்ல பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்க்க போது மூணாம் இடம், அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போது. அப்போது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள், இந்த மக நட்சத்திரம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா? நிச்சயமாக நல்ல பலனை தரும். ஆனாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை, எச்சரிக்கை தேவை. இப்போ வெளியில் வெளியூர் போகிறீங்க, பிரயாணம் போகிறீங்க, இல்லைனா அறிமுகம் இல்லாத இடம் இருக்குது இல்லைங்களா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இப்போ இல்லை வேலை பார்க்குற இடம் கூட இருக்கலாம். அறிமுகம் இல்லாத நபர்கள் யாராவது வருவாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது என்பது அது ஒன்றே போதுங்க, 50% நீங்கள் ஜெயிச்சாச்சின்னு அர்த்தம். நிச்சயமாக தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து கௌரவம் மிக்கவர்கள், எந்த நிலையிலும் கௌரவமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால தான் நம்ம வந்து ஏழாம் இடத்துல பகை வீட்டில் போய் சூரிய பகவான் அமர்றது சில சங்கடங்களை இடர்பாடுகளை தரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். மற்றபடி ரெண்டில் கேது இருக்குது, அது இன்னும் ஒரு மைனஸ். இப்போ ரெண்டாம் இடத்துல கேது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குன்னு சொன்னால், அப்போ என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். என்ன தான் ஒரு அன்னோன்னியமான ஒரு ஃபேமிலி, ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை தாராளமாக, சண்டை சச்சரவு தாராளமாக வரும். ஆனால் எல்லாருக்கும் சண்டை வரும், சண்டை வரும், ஆனால் பிரிவினை பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரணும், பிரிவினை வரணும்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேதுவை பிரித்து விட்டுருவார். அதனால் விழிப்புணர்ச்சி தேவை, விட்டு கொடுத்து போகணும். இது வீட்டில் மட்டும், அதோ கண்ணுக்கு கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவைப்படுது. அதில் ரெண்டில் கேது இருக்கிறதால வாக்குஸ்தானம் அப்படின்னும்போது கொஞ்சம் நல்லா கண்ணியமாக தான் பேசுவீங்க, இருந்தாலும் சண்டை சச்சரவு வரும். கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி மூணாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கம்யூனிகேஷன் பாவம், இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு, தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும். எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த நடைபாதை வியாபாரிகள் வண்டிகளில் மொபைல், அதை வண்டியில் வச்சு காய்கறி பழம் இது மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் சில ஐட்டங்கள்லாம் விற்பாங்க இல்லைங்களா, இதுபோல் அவங்க வண்டிகளில் ஏற்றி வந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட நல்ல அற்புதமான ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கலாம். நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார். குருவின் அருளால் அலைகி வருது எல்லாமே தலைப்பாயோட போகும், கவலைப்பட வேண்டாம். சீட்டாட்டம், ரேஸு, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட்டு, இதுபோல் இன்வால்மெண்ட் உடையவங்க, அதில் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எது எப்படி இருந்த போதிலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதால சந்தோஷமாக இருப்பீங்க, வெளியே காட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏழாம் இடத்தில் சனி சூரியன் இணைவு என்பது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு எதுக்காக போகாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை தேடி வரும். மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். நீங்கள் வந்து ஒரு யாத்திரையாக கூட வெளிநாடு போயிட்டு வரலாம், யாத்திரிகர் மாதிரி, அதாவது நல்ல ஆத்ம திருப்தியும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு
பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஏழு இருக்கிறதால குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 5 நாளும் 7ஆம் இடத்தில் 2 நாளும் அமர்ந்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசியில் கேதுந்தா 7 ராகு, அது 7 ராகு நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு போனாலும் குரு பார்வை சூப்பரான ஒரு பலன்களை தரப்போகிறது. ஒன்று, 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது, தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை. 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இப்படி கிரகங்கள் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக இந்த கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது. இந்த ராகு கேதுக்கள் ஒன்று ஒரு தீய பலன்களை ஒன்று தரலாம். மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் கொஞ்சம் நல்லாத்தான் இருக்குது. ராசியில் கேது இருக்கிறதால உங்களுக்கு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க. உங்களை நீங்களே வந்து தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு உணர்ச்சி ஏற்பட்டு கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு பிரில்லியண்ட்டு, ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நபராக இருந்த போதிலும் இந்த காலகட்டம் இந்த கேது ராசியில் இருக்கிறது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக எதையும் டப்புன்னு எடுத்த முடிவு செய்ய மாட்டீங்க. யோசனை பண்ணி எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும். இருந்த போதிலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட கொஞ்சம் விவாதங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீண் வியாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி சொந்த கூட்டு தொழில் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு தொழில் மிக சிறந்து விளங்கும். சிறந்து விளங்கினால்தான் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இது ரொம்ப முக்கியங்க. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இது போல இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் வெல்லக்கூடிய, சாதிக்கக்கூடிய, புகழ் பெறக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை அப்படின்னா கூட குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மற்றவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா குடும்பஸ்தானம், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குரு பார்வை இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தைரிய குறைவு ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஃபெயிலர் ஆகும், அதுக்கப்புறம் 11th hour ஜெயிப்பீங்க. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி வண்டி வாகனங்களால் ஆதாயத்தை தரும், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் போய் இது நாள் வரைக்கும் உங்கள் அபிலாஷிகள் இருக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், தோட்டத்தரவும் வாங்கணும் அப்படின்னு எந்த அபிலாஷம் இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு நன்மை நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கன்னிராசியில் பிறந்த இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி? 6ல் சனி பகவான் விபரீத ராஜயோகம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க வேலைக்காக, இல்லை வேலைக்காக நீங்கள் பரீட்சை எழுதுறீங்க, TNPSC Group 4, Group 2, பேங்கிங் எக்ஸாம், சர்வீஸ் கமிஷன், ரயில்வே சர்வீஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன்,
இப்படி எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் அதில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, இல்லை மியூசிக்கில் கலந்துக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதனை புரிவீர்கள், போட்டியின்றி தேர்வு கிடைக்கும். அப்படியே போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்கும், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரிய பெருமக்கள் எல்லோருக்குமே பார்த்து, இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம், இந்த வாரம் ஒரு அற்புதமாக இருக்கும். ஒன்றும் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படுமே ஒழிய மற்றபடி எதிரிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா ஏழு ராக்கு இருக்கிறதால தொல்லைகள், வேலை பார்க்குற இடத்துல தொல்லைகள் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிச்சயமாக கிரகங்கள் உங்களை வென்று கொடுக்கும், சாதனை புரிவீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். துலா ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி பகவான் சூப்பராக இருக்கார், ஆறில் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், ஏழில் குருவே இருக்கார், இன்னும் குரு பார்வை வேற சிறப்பாக இருக்கு. இப்படி துலா ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாக இது இருக்க போகுது. சுப பலன்கள் கிரகங்கள் வாரி வழங்க போகிறன்றன அப்படின்னு சொல்லலாம். ராசியே ஏழில் குரு இருக்கார், ராசியை குரு பார்க்குறார், ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு புரட்சியை பார்க்க போகிறீர்கள், சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால், வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. நீங்கள் வெளி இடங்களில் அதாவது வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், ஏன் குடும்பத்திலேயே முதல்ல நீங்கள் வந்து எச்சரிக்கையாக பேசணும். வாக்குஸ்தானத்தில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் வாக்கு ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க பெரிய, ஒரு சொல்க்கு வெல்லும், ஒரு சொல் கொல்லும். வெல்லும்னா ஓகே, பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை தானே. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க, நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இந்த மூணாம் இடம் சிறப்பாக இருக்குது, குரு பார்வையில் இருக்குது. இது வந்து இளைய சகோதர பாவகம், தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். ரொம்ப அசாத்திய ஒரு தைரியமா எதையும் செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள், வீரியத்தோடு செயல்படுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு ஆதரவு அனுசரணை இருக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தரும். பிபிஓ, சாப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க, அற்புதமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த நடைபாதி வியாபாரிகள், மற்றபடி இந்த வண்டிகளில், வண்டி வாகனங்களில் பொருளை ஏற்றி வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, அதாவது பழங்கள், காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இப்படி அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. நாலாம் இடத்தில் ராசிநாதன் சூப்பராக இருக்கார் சுகஸ்தானத்தில். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு அலங்காரம் பண்ணுறது, இல்லை வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்குறது, இல்லை புதுசே வாங்கிறது, வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது, கிச்சன் மாடுலர் கிச்சன் போகிறது,
இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை வீட்டுக்கு. ஏன்னா நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, ஃப்ளாட் வாங்குவீங்க, ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது கூட இதையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஞ்சல சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதாவது சிவனுடைய பரிபூர்ண கடாட்சம், குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக இருப்பதால் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி ஆறில் ராகு, இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். அவங்க என்ன தேட போகிறாங்க, வேலைக்கு வேலையை தேடுவாங்க, தொழில் பண்ணலாமா, தொழில் உத்தியோகம் பார்க்கலாமா, ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க், ரயில்வே சர்வீஸு, ஸ்டாஃப் செலெக்ஷன், இப்படி எக்ஸாம் பரீட்சை எழுதுறதுக்கான அமைப்பு இருந்தால் அதில் தேர்ச்சி பெறக்கூடிய நிலை இருக்குது. இல்லை வந்து வீரர்கள், அதாவது விளையாட்டு வீரர்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அஷ்டலட்சுமி யோகத்தை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்ல கேஸ் இருந்தா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். ஏழாம் இடத்தில் குரு பகவான், கணவன் மனைவி ஒற்றுமை அன்னோன்யம் குதூகலம் ஏற்பட போகிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல திருப்பு முனைகள், பல நன்மைகள் ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். நினைத்ததை சாதிக்க முடியும், நினைக்காததை கூட நடக்க முடியும், நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 12ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தூக்கம் வராதுங்க, வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு, இப்பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதாவது உச்ச நிலையில் இருக்கிறார், மகரத்தில் உச்சநிலை. அவர் 8ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்து குருவே பார்க்கிறார். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக நீங்க உங்களுடைய தேடல்கள், தொழில நீங்க என்ன பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதை சாதிப்பீங்க. கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணணுமா, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணுமா, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி, அதாவது சாரி தொழில் புதுசாக ஓப்பன் பண்ணணும்னா கூட ஓப்பன் பண்ணலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் செல்வீர்கள். உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரி, சக ஊழியனுடைய ஆதரவு, இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. விருச்சிக ராசி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு விசாகம், 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் எப்படி இருக்கும்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் தொழில் சிறந்து விளங்குகிறது, உத்தியோகம் சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் அப்போ 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. உத்தியோக தொழில் சிறப்பாக இருந்தால் அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும், வருமானம் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும். அப்போது பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் எல்லோரும் அனுசரணையாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக குடும்பம் கலகலப்பாக இருக்கும். வீட்டில் விருந்தாளர்களுடைய வருகையாலும் நண்பர்களுடைய வருகையாலும் வீடே கலகட்டும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால இந்த சுக்கிர பகவான் அதனுடைய காரகத்துவம் என்னன்னா வீட்டுக்கு தேவையான வெளியேறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இல்லை அவங்க பெண் பிள்ளையாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸு, இப்படி வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதால எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல சனி, இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் சாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து, ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க.
தாய்க்கு கூட தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கங்க. வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகும், அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அஞ்சில் ராகு, கொஞ்சம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுன்னா உங்கள் சக்தியை மீறி நல்லா படிக்க வைப்பீங்க. பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பத்து வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்கி, இல்லை அங்கே ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த வேலையை செய்வீங்க. ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி வெளிநாட்டு திட்டம், பயணத்திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஆறில் குரு இருக்கார், ஆறில் குரு ஊரில் பகை இருந்தாலும் குரு பார்வை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்குது, தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது, நல்ல வேளா வேலைக்கு உள்ளு உறங்கி அழகாக பொழுதை கழிப்பீர்கள். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டாம் இடம் குரு பார்வை, சொல்லவே தேவை. அதாவது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய, அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு வாரம். நீங்கள் இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க, இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையால் உங்களுக்கு நன்மைகள் பயக்கும், ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த விருச்சிக ராசி அப்படின்னும் பொழுது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இளவாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா உன்னதமான ஒரு அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக வேலை பார்த்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைச்சி சந்தோஷம் அடைவீங்க. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். உங்களுடைய நிலை உயர பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இருந்த போதிலும் இந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பதினோராம் இடத்தில் கேது இருக்கிறார், அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்குமே ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. குரு பாருங்கள், சிம்மத்தது சந்திரன் ஆரம்பத்தில் சிம்மத்தில் இருக்கிறார், கடைசியில் விருச்சிகத்துக்கு வந்து சந்திரன் இருக்கார். அப்போ சிம்மத்திலையும் குரு பார்க்குறார், இங்கேயும் குரு பார்க்க போகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு, அதாவது பாக்கிய ஸ்தானத்துக்கு இருக்கிறதால இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல் என்று சொன்னால் மிகையாகாது. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி, மூலம் பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கிறது பாருங்க. மூணாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல சனி பகவான் சூப்பரா இருக்கார். அஞ்சு குடைய செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உச்ச நிலையில் இருக்கிறார். அஞ்சாம் இடத்துல ராசிநாதனை அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. ஒன்பதாம் இடம் குரு பார்வை, பதினோராம் இடம் ராசியை குரு பார்க்க. இப்போ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு காலகட்டம். இந்த வாரம் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி சாதிக்கப் போகிறீர்கள், வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும். அதாவது தொழிலில் இருந்து தான் வரணும், இல்லை உத்தியோகத்திலிருந்து தான் பணம் வருவாய் வரணும்னு இல்லைங்க. பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அதன் மூலம் வருமானம், கொடுக்கல் வாங்கல வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் வருமானம், இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு பணம் புழக்கம் ஏற்படும், பண வருவாய் இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா ரெண்டில் வந்து அஞ்சு கூடிய செவ்வாய் சுக்கரனும் இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். குலதெய்வத்தினுடைய அந்த
இரண்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் நாலாம் பார்வையாக உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. கோபம் பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, மன வாங்க, தோட்டம் துறவு வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்வீர்கள். அற்புதமான ஒரு வாரம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அதுவும் வெளிநாடு ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மூணாம் இடம் சனி பகவான் உபஜயஸ்தானம். எதுநாள் வரைக்கும் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற இடம் இல்லை, அள்ளி வழங்குகின்ற இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பலன்களை வாரி வழங்கப் போகிறார். நல்ல அற்புதமான பலன்கள், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. நல்லா பிரம்மாண்ட சலுகைகள், பிரம்மாண்ட ஒரு பலன்களை பார்க்க போகிறீர்கள். இந்த சூரியன் சனி இணைவு என்பது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். ஆனால் இல்லை, தந்தைக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம். ஆனால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது. நாலாம் இடத்தில் ராகு, தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகையுணர்ச்சி ஏற்படும், விரோதங்கள் ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆனால் நாலாம் இடத்துல ராகு, வீடு வண்டி வாங்கணும், பழசை விட்டுட்டு புதுசு வாங்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஏதோ ஒரு சொத்து பற்றி கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் நிச்சயமாக ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்குறீங்கன்னா அது 1 கோடி ரூபாய்க்கு பெருசாக வாங்க வச்சிருவார். அது பிரம்மாண்ட நாயகன் இல்லையா? வண்டி வாங்கணும், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா அது 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிடு. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. ஏழாம் இடத்து அதிபதி மூணாம் இடத்துல உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால அவங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் முழுவதுமாக கிடைப்பதால் நீங்கள் இதுவரையில் சாதித்திராத இடங்களில் எல்லாம் இப்பொழுது வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். எங்கெல்லாம் தோற்றீர்களோ அங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் வழங்குகிறார். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீங்க. இல்லை அதுக்கெல்லாம் இல்லைங்க, நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா தாங்க போறேன், அதுவும் கண்டிப்பாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும், போயிட்டு வாங்க. தந்தைக்கு இடர்பாடுகள் வந்தாலும் தந்தையால் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். தந்தையால் பொருள், அதாவது ஏதோ ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா கடன் வாங்கி தொழிலில் போட்டால் கடன் வளர்ந்துடும், ஆனால் தொழில் வந்து அதே தான். ஏன்னா கேது எப்போ 10ல் இருக்கிறாரோ அது தொழிலை சுருக்குவார், சுருக்கக்கூடியவர் கேது. அப்போ நீங்கள் தொழிலில் வந்து இந்த காலத்தில் அதில் காசை போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 11ஆம் இடம் குரு பார்வை. அதான் தொழில் ரீதியாக மட்டுமல்ல, உத்தியோக ரீதியாக மட்டுமல்ல, பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரும்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ கண்டிப்பாக நினைத்ததை சாதிக்க முடியும். பொருளாதார மேன்மை இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லலாம். கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கு. இந்த சனி பகவான் கூட மூணில் சாதகமாக இருந்தாலும் 12ஆம், அதாவது 10, 12ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி கால புருஷனுக்கு 10ஆவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூல திரிகோணம்,
ஆட்சி வீட்டில் இருக்கிறார். இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் வந்தால் ஓஹோன்னு இருப்பாங்க, ஆனால் இவங்க அந்த ரெண்டு ராசியும் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் பார்த்தா ஏழரை சனி வந்துடும், பயப்படுவாங்க. பெரும்பாலும் இந்த மகர கும்ப ராசிக்கு ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது, ஏன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ராசிநாதனே வந்து சனி பகவானாக இருக்கிறதால உங்களுக்கு அதுவும் இந்த காலகட்டம் நல்லது செய்யக்கூடிய, ஏன்னா மறுபடியும் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க, 27 வருஷம் கழிச்சு தான் அங்கே வருவார். அப்போ உங்கள் அபிலாஷைகள் வயசுக்கு தகுந்த ஒரு எண்ணங்கள் கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா, 20 வயசுக்குள்ளனாக்கா அது படிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வேலை கிடைக்குமான்னு இருக்கும், 30 வயசுக்கு மேலே நல்ல போஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுபோல் காலதேச வர்த்தமானம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பலனை தரக்கூடியவர் இந்த கிரகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு போகும். முதல் ரவுண்டு போகுது 19 வயசுக்குள்ளே அப்படின்னாக்கா பசங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைனா இதான், கல்வினா இதான், வேலைனா இதான், குடும்பம்னா இதான் அப்படின்னு சரிபார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போகும். அது பெரிய விஷயம் இல்லைங்களா. இந்த மகரம் அப்படின்னும்போது உத்தரம், அதாவது உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி. இந்த ராசியில் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்து, 4க்கும் 11க்கும் உடையவர், சூப்பர், அவர் உச்ச நிலையில் இருக்கிறார், இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார்னா அதனுடைய காரகத்துவமான பூமி காரகன் இல்லையா, பூமி இடம் வாங்க, வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, பிளாட் வாங்க, ஏதாவது ஒரு உங்கள் அபிலாஷம் என்னவோ அது கண்டிப்பாக பிளாட் வாங்கணுமா வாங்கிடுவீங்க, இடம் வாங்கணுமா காலி இடம் வாங்குவீங்க, அப்படி ஏதாவது ஒரு நிலை கண்டிப்பாக அமையக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை வீடு மனை பூமியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதம், அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தரல. ராசிலேயே சுக்கரன் இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் உடையவர். அவர் என்ன பண்ணுவார், லட்சுமி கடாட்சம் 5, 10 அதாவது தொழில் ரீதியாக பூர்வ புண்ணியஸ்தான ரீதியாக ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார்னா லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார், நல்ல பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், சூரியன் வேறு அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும், குடும்ப விஷயங்களாகட்டும் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கா, 3ல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும், வேலை விஷயமாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், இல்லை டொமஸ்டிக் ஆகட்டும், எல்லா விஷயங்களிலும் பிரம்மாண்டத்தை தருவார் பெரிய லெவலில், அதாவது ராஜயோகத்தை தருவார். 3ஆம் இடத்துல ராகு இருந்தார், 4ல குரு பகவான் இருக்கார். அப்போ மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், ஏற்கனவே செவ்வாய் தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் மேஷத்தை, ரொம்ப சிறப்பு, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. மற்றபடி 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், தொட்டதெல்லாம் தொடங்கும். மற்றபடி வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் பண்ணவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரும். இந்த 9ஆம் இடத்துல கேது இருக்குது, அந்தைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சூரியன் வந்து உங்களுக்கு சனி பகவானோடு இருந்து இணைஞ்சிருக்காரா, அதுவே ஒரு மைனஸாக 9ல கேது இருக்கா. அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, தந்தைக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை, அவருக்கு தொழில் ரீதியாக சரியாக போகாது, அவருக்கு அவப்பெயர் ஏற்படும். மற்றபடி நீங்கள் வந்து உங்களுக்கு 9ல கேது இருக்கிறதால பாக்கிய குறைவை ஏற்படுத்தும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்களுடைய தாஸ்தா வைஜிக்களை எடுத்து செல்ல வேண்டும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அற்புதம். தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்க முடியும். தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும், ஆளுங்களை ரெக்யூட் பண்ணி நல்ல சிறப்பாக கொண்டு வரணும், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக கொண்டு வரலாம். தொழில் ரொம்ப அமக்கலமாக போகும், அது சிறு தொழிலாகட்டும், பெரிய தொழில் பெரிய ஃபேக்ட்ரி ஆகட்டும், இல்லை வெறுமனே ஒரு ஷாப் வச்சு நீங்களே நடத்துகிறீங்க, அதுவும் ரொம்ப நல்லா போகும். மற்றபடி வேலை, கவர்மெண்ட் வேலை, அரசு உத்தியோகம், அதாவது தனியார் துறை, இப்படி செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் செக்யூரிட்டி, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை குரு பார்த்த பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரியுடைய
ஆதரவு எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. மற்றபடி 12 இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது. இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. கும்பராசி கால புருஷனுக்கு 11 ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் ராசியில் தான் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு, அமக்கலமான ஒரு நிலை. இதுல என்னெல்லாம், 7 இடத்து அதிபதி சூரியன் ராசியில வந்து அமர்ந்திருக்கிறார். 7 நல்ல இடம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், எல்லாம் 7 இடத்து அதிபதி ராசியில வந்து அமர்வது சிறப்பு. ஆனா சூரியனுக்கு சனி ஆகாது. அதனால உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றபடி அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நல்லா இருக்கார். 2 இடத்துல ராகு, நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. 3 இடத்துல குரு இருக்கார், அவர் பார்வை பலம் சுபம். உங்களை பொறுத்தவரையிலையும் 10 இடத்த அதிபதி செவ்வாய் 12 உச்ச நிலையில் இருப்போம். கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போகுது. என்னங்க 7 சனி போயிட்டுருக்கு, நீங்கள் வேற ஓஹோன்னு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக 7 சனி என்னங்க பண்ண போகுது? 19 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சுபிட்சம், ஒரு வாழ்க்கையை காட்டிட்டு போகும். இதான் வாழ்க்கை, இதான் உலகம், இதான் வேலை, இதான் உத்தியோகம், இதான் தொழில் அப்படிங்கிற ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி விட்டு செல்லும். மற்றபடி கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 2 இடத்தில் ராகு இருக்கிறார். இந்த 2 ராகு இருந்தால் ப்ளஸ் என்னன்னா, குடும்பத்தை பெருசாக விரிவாக்கம் பண்ணுவார், குடும்பத்தை பெருசாக விரிவாக்கம் பண்ணுவார், நல்ல வருமானம் நல்லா வரும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி குடுக்கல் வாங்கல், லாவாதேவி. 2 இடம் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், தாராளமயம். நீங்கள் 1 லட்சம் ரூபா கடன் கேட்குற இடத்துல 2 லட்சம் ரூபா கிடைக்கும். நீங்கள் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் விரும்பி கொடுப்பீங்க. அப்படி வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். 3 இடத்துல குரு இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டங்கள். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு சீரியல் பண்ணுறேன், ஒரு படம் பண்ணுறேன், இன்னொரு வாய்ப்பும் தேடி வரும். அப்போ வந்து வருமானம் நல்லா சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்லா இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, 7 இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். 2 ஸ்தானத்தில் ராகு இருந்து குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும். வீட்டில் வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நண்பர்களாலும் கூட பிரச்சனை வரும்னு சொன்னோம். ஆனால் 7 இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி அவ்வளவு ஒரு அன்னோன்யம், அப்படி ஒரு ஒற்றுமை, அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகள் நன்மைகள் நடக்கும், கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். ஆனால் 8 இடத்துல கேது இருக்கார். இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணலாம் நீங்கள் போக மாட்டீங்க, இருந்தாலும் மற்றவங்களுக்காக நீங்கள் சிபாரிசு இல்லை வேறு ஏதாவது பண்ணாலும் அது பெரிய உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையாகாது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு மற்றவங்களுக்காக கூட நீங்கள் போகலாம், உங்களுக்காக இல்லைனாலும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 9 இடத்தை குரு பார்ப்பது வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், இல்லை கல்வி ரீதியாக இருக்கலாம். அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்லதே செய்யக்கூடிய நிலை. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரலாம், அதுவும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமாக கிடைக்கும். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். திருப்பணிகள், கோயிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்யும். மற்றபடி 10 இடத்தை
பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு உச்சம். ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார். ஸோ வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம், உச்சமான சம்பளம், நல்ல நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் இன்புட் பார்த்தீங்கன்னா சனி பார்வையில் இருக்கிறதால அதிகப்படியாக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும், அதிகப்படியான உழைப்பு இருக்கும். அப்போ அதிகப்படியான நேரம் உழைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த வருமானம் வரத்தானங்க வரும். மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரத்தால் நன்மைகள் நடக்கும். பனிரெண்டில் செவ்வாய் இருக்கிறார். ஏதோ இடம் வாங்குறீங்க, வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ண போறீங்க, அப்படி ஒரு நிலை இருக்கும். பெண்களால் செலவினங்கள் அது சுப செலவாகத்தான் அமைய போகிறது. மற்றபடி 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கி. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், சூப்பர். ராசியில் ராகு இருக்கார், அது நிறைய ப்ளஸ் தான் இருக்குது. ராசியில் ராகு இருந்தால் மைனஸ் 1-2 இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 11 உச்சம், 10ஆம் இடத்து அதிபதி 2 அமர்ந்து குரு 10 பார்க்கிறார். 7 குணைவன் 12 இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த வார கிரகங்கள் இந்த மீனராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறதுன்னா அற்புதமான நல்ல நிறைய சுப பலனை வழங்கப் போகிறது கிரகங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களுக்கும் 7.5 சனி நடக்குது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு, 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க முதல் ரவுண்டு, முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான். பிள்ளைகளுக்கு 2வது ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். டென்ஷன் இருக்குது, பரபரப்பு இருக்குது, கடைசியில் 11th hour நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க. அது சங்கடம் தீர்க்கும். சனி பகவானை மங்களம் பொங்க மனமொழி தருள சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். உங்களை பொறுத்தவரையும் தலை வருது, தலைப்பாயிடும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்க போகுது. பாருங்கள், 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 10 குடையவன் 10 பார்க்குறாருங்க. அப்போ தொழில் எப்படி இருக்கும்? அமக்களமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் வந்து சும்மா போய் உக்காந்துட்டு தண்ணியை தேய்ச்சிட்டு வருவீங்க டேபிளில். ஆனால் இப்போ பாருங்கள், நல்லா அமக்களமாக பிஸியாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியம், நல்ல உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி நல்ல வருமானம் வரும் 10ஆம் இடம். அதே போல் தொழிலில் வந்து நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் விருத்தியாகும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ணலாம், ரொம்ப சம்பாத்தியம் அற்புதமாக கிடைக்கும். இல்லை உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், டிரான்ஸ்ஃபர், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். இல்லை லோன் எதிர்பார்த்து வீடு கட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி, பிள்ளைக்கு கல்யாணம், பொண்ணு கல்யாணம், அது லோனும் கிடைக்கும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணாலும் சிறப்பான ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக வேலை பார்த்து நிர்வாகத்தில் நல்ல பேர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி உச்சம், இப்போ 2 குடும்ப ஸ்தானாதிபதி உச்சம் அடைகிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, ஏற்கனவே குரு 2 இருந்தாலே பல வழிகளில் பணம் வருங்க. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மட்டும் பணம் வரணும்னு இல்லைங்க. பிள்ளைகளுடைய சம்பாத்தியம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியினுடைய சம்பாத்தியம், அசையா சொத்துக்கள் மூலம் சம்பாத்தியம், அசையும் சொத்து வண்டி வாகனங்கள் மூலம் சம்பாத்தியம், இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதே நேரத்தில் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்.
வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், கட்டிக்கங்க, ரெடி ஆயிடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஏழு கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வேலை விஷயம், தொழில் விஷயம், வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க, இல்லை தொழிலுக்காக கடன் வாங்கி தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த நீதித்துறையில் வேலை பார்க்குறாங்க, கோர்ட்டில், வளாகத்தில், ஜட்ஜஸ்ல இருந்து எல்லோருக்கும் சிறப்புங்க. சின்ன லேத் பேக்கிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளி தொழிலாளி, இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் தொழில் சிறந்து விளங்கும். தொழிலாளிகள் நல்ல வேலை வாய்ப்பு பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும். பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். பெண்களால் ஆதாயம் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம் அப்படி எடுத்துக்கலாம். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம். உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கும். 28-29 பிப்ரவரி 28-29 மார்ச் 1 சந்திராஷ்டிரமம் 3 இருக்கிறதால எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வரும், நண்பர்கள் கிட்ட சண்டை சச்சரவு வரும், அதே நேரத்தில் நீங்கள் வெளியார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரலாம். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பேசுவதில் எச்சரிக்கை தேவை, விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.